இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மஞ்சாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்த கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதோ அந்த நாளிலே இறைவாக்கினர் ஒரு பெண், ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா முதிர்ந்த வயதில் விதவையாய் இருந்தாலும் அல்லும் பகலும் ஆலயத்திலிருந்து நோன்பிருந்து கடவுளுக்காக அருள்பணி திருப்பணி செய்து வருகிறார். லூக்கான செய்தியாளர் சிமியோன் என்னும் ஒரு ஆண் இறைவாக்கினரை குறித்து பேசிவிட்டு உடனடியாக அண்ணா என்னும் ஒரு பெண் இறைவாக்கினரை குறித்து பேசுகிறார். இவரும் குழந்தை இயேசுவிற்கு சான்று பகர்கிறார். இந்த இறைவாக்கினர் வயது முதிர்ந்த காலத்தில் தனியாக ஒரு விதவை பெண்ணாக இருந்தாலும் திருப்பணி ஆற்றி வந்தார் என்று வாசிக்க கேட்டோம். என் அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த திருச்சபையில் பெண்களுடைய பங்கேற்பு பங்களிப்பு என்பது அளவிட முடியாதது. ஆலய காரியங்களில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த பெண்கள் செய்யக்கூடிய பணி என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம், அதிகமான பெண் சீடர்கள் திரை மறைவில் இருந்து மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இயேசுடைய சாவின் பொழுது அந்த பயணத்தில் இறுதி வரை துணிவோடு நடந்து வந்தது பெண்கள் தான். வெரோனிகா என்னும் ஒரு பெண் தான் இயேசுடைய திருமுகத்தை கூட தைரியமாக வந்து துடைத்தார் என்று பார்க்கின்றோம். மகதலா மரியா என்னும் பெண் தான் ஆண்டவர் இயேசுடைய கல்லறைக்கு வந்தார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இன்னும் இதுபோன்று பழைய ஏற்பாட்டிலும் பல வீரமான பெண்களை பார்க்கின்றோம். இறைவனுக்கு உகந்த விதத்தில் பணி செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றும் நாம் வாழும் சமூகத்தில் திருச்சபையிலும் சரி குடும்பங்களிலும் சரி பெண்களுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பெயர் புகழ் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய உழைப்பு அளவு கடந்த விதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பெயர் கிடைக்கவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு குடும்பத்தலைவர் இல்லை என்று சொன்னால் அந்த தலைவி அந்த குடும்பத்தை எப்படியாவது வழி நடத்தி விடுவார். ஆனால்
அந்த குடும்ப தலைவி இல்லை என்று சொன்னார். குடும்ப தலைவரால் அந்த குடும்பத்தை வழிநடத்துவது மிக மிக கடினம். ஏனென்றால் பெண் என்பவள் கடின உழைப்பிற்கு சொந்தக்காரராயிருக்கின்றார். எதையும் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராயிருக்கின்றார். வாழ்க்கையை எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற தைரியமும் மனப்பக்குவமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆணுக்கு அப்படி இருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த ஒரு சூழ்நிலையிலே பெண்களுடைய உரிமை மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய பெயரும் புகழும் கொடுக்கப்பட வேண்டும். பல நேரங்களிலே அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கின்றோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அன்னால் வயது முதிர்ந்த காலத்தில் பெண்ணாக விதவையாக ஆலயத்திலிருந்து நோன்பிருந்து அல்லும் பகலும் மன்றாடக்கூடியவராகவும் இன்னும் சிறப்பாக இறைவாக்கினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியாமல் இருந்தது போல எத்தனையோ பெண்கள் இந்த சமூகத்தில் விதவையாயிருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே உதாசனப்படுத்தி இருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அவர்களை இனி விதவை என்பதற்காகவோ ஆலயத்திற்காக இந்த சமூகத்திற்காக உழைக்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் ஏதோ ஒரு பெயரிலே அவர்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களிலே அவர்களுக்குரிய பெயரையும் புகழையும் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு பொழுதும் வயது முதிர்ந்து விட்டது, கணவனை இழந்து விட்டார்கள், திருமணம் ஆகவில்லை, குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக, வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் இயலனமாய் பார்த்தலாக. அவர்கள் வீட்டிற்காக இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக செய்யக்கூடிய பணிகளை நினைத்து நாம் அவர்களை போற்ற வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில் இந்த பெண்கள் அளப்பரிய விதத்தில் பணி செய்திருக்கின்றார்கள். விவிலியத்தில் ஒருவேளை ஆண் எழுத்தாளர்கள் அதை இருட்டடிப்பு செய்திருக்கலாம். இதோ இந்த நாட்களில் நாம் அவர்களை மாண்போடு வழி நடத்துவோம். இன்னும் சிறப்பாக ஒரு ஆணாக, ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவராக, ஒருவேளை நீங்கள் குடித்து விட்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை துன்புறுத்துகிறீர்கள் என்று சொன்னால் இன்றிலிருந்து அந்த காரியத்தை விட்டு விடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை மதியுங்கள். அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இறைவன் உங்களை உயர்த்துவார். இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் அன்னாள் என்னும் இறைவாக்கினர் வழியாக மெசியாவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய அருளுக்காக உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கின்றோம். நீரே எங்கள் உடனிருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. எந்த விதமான நோய் நொடிகளும் வைரஸ்களும் தீய சக்திகளின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாக நீரே எங்களை பாதுகாப்பீராக. இன்னும் எங்கள் மத்தியில் வாழும் குடும்பங்கள் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் கட்டி எழுப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிளவுகள் சந்தேகங்கள் மன குழப்பங்களெல்லாம் நீங்கி அன்பின் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறுவதாக. குறிப்பாக இந்த நாளிலே விதவை பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுக்கு ஆறுதலாகவும் நீர்தாமே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. வயது முதிர்ந்த காலத்திலும் நோயிலும் தனிமையில் வாடக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும் ஆண்டவரே. நீரே அவர்கள் உடனிருந்து அவர்களை பாதுகாத்தருளும்.
இயேசுவே, எங்கள் மத்தியில் குழந்தையாய் பிறந்திருக்கும் ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக எங்கள் மத்தியில் வந்துதித்த ஆண்டவரே இயேசுபாலனே, இதோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை தருவீராக. இதோ இந்த நாளிலே உம்முடைய அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய நலன்களால் நிரப்பும், எங்களுக்கு மேலான பாதுகாப்பை தந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று அதே பாலன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.